பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா ஃபைனல் இந்தியாவுக்குள்ள வரப்போகுது. ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் விளையாடி வச்சிருந்த ஐடியா மறுபடியும் உள்ளே கொண்டு வர முடியுமா? அதாவது குளோபல் வெர்ஷனில் வந்துட்டு நம்ம விளையாடும் போது எக்கச்சக்க பணத்தை செலவு பண்ணி ஆண்டி கேரக்டர், கார்லோ கேரக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருப்போம். ஸோ கிட்ட சில பேர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம்லாம் செலவு பண்ணி வேறு லெவலில் அவங்களோட ஐடி அலங்காரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஐடி மறுபடியும் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவில் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளார போயிடலாம். பேருக்கு ஏர்ன் பண்ணணும் ஆசையாக இருக்கும், பட் அதற்கான என்ன வழியும் தெரியாமல் இருக்கும், அப்படிப்பட்டவர்களுக்கான பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட் டைம் ஜாப்பில் இந்த ஜாப்பை பண்ணலாம். உங்கள் திறமைக்கேற்ப மந்த்லி 20,000 to 16,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஜஸ்ட் 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலே போதும் இந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். இந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா மோர் டீட்டெயில் ஜூம் மீட்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் லிங்க் ஷேர் பண்ணிருக்கோம், ஜாயின் பண்ணி எயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் நாங்கள் ப்ளே பண்ணிருந்தோம். ஸோ அது வந்துட்டு பப்ஜி எக்ஸ் டென்சன் கேம்ஸ். ஸோ டென்சன் கேம்ஸ் தான் வந்துட்டு இத்தனை நாள் நம்மளோட எல்லா கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, எல்லா டேட்டாவுமே அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நாம டென்சன்ட்டை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படிங்கிற அந்த ஒரு கேமை மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி கூட சேர்ந்து தான் வந்துட்டு பப்ஜி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பட் நம்மளோட எல்லா டீட்டெயில்ஸுமே, எல்லா டேட்டாவுமே, எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்மக்கிட்ட டென்சன் கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லை. இப்போதைக்கு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரும் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைலும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண போகிற கேம் தான் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா. ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரிலீஸ் பண்ணால் புதுசாக தானே இருக்கும், ஏற்கனவே வந்த ஐடி எப்படி வரும்? அதான் அவங்க தான், அதுதான் வந்து டென்சன் கிட்ட இருக்கே. டென்சன் தான் நம்ம இந்த லிஸ்ட்லேயே இல்லையே, நம்மளோட பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா லிஸ்ட்லேயே அவங்க கம்பெனி இல்லையா? அப்புறம் எப்படி வந்து நமக்கு இன்னொரு ஐடி கிடைக்கும்? அதாவது பழைய ஐடி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் அஸ்யூரோட பிரான்ச் வந்துட்டு இந்தியாவிலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. ஓகேவாக ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இந்தியாவிலையும் இருக்குது, சிங்கப்பூர்லேயும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை லாகின் பண்ணீங்க, அதாவது இப்போ பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இண்டியா ரிலீஸ் ஆகி அந்த ஒரு கேமுக்குள்ளே போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் இமெயில், அதாவது புதுசாக ஒரு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிங்கன்னா புது ஐடி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் அந்த கேமை ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுவே நீங்கள் ஏற்கனவே குளோபல் வெர்ஷன் ப்ளே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஐடியை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய ஐடி கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம டென்சன் கேம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு சிங்கப்பூருக்கு தன்னோட பிரான்ச்சை வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ சிங்கப்பூரில் இன்னொரு பிரான்ச் வந்துட்டு ஓப்பன் பண்ணி சிங்கப்பூரில் வந்துட்டு அவங்களோட இதை வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் போயிட்டு அங்கே அந்த இது இருக்கு இல்லையா, நம்மளோட பழைய ஐடி டேட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அஸ்யூருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி விட போறாங்க. அதாவது இந்தியன் பிளேயர்ஸோடது மட்டும் சேஞ்ச் பண்ணி விட போறாங்க. மத்தபடி மற்ற நாடு இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸுமே டென்சென்ட் தான், அதோட நிறுவனம் டென்சென்ட் மட்டும்தான். பட் நம்ம இந்தியாவுக்காக மட்டும்தான் இந்த மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியன் பிளேயர்ஸோட எல்லா டேட்டாவுமே வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் அஸ்யூருக்கு வந்துட்டு வந்துடும். அப்படியே இல்லை, அப்படியே ஒரு வேளை இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு பப்ஜி மொபைல் இந்தியாவுக்குள்ளே போய் சைன் இன் பண்ணுறாங்க, அதாவது ஏற்கனவே விளையாடிருந்த குளோபல் வெர்ஷன் விளையாடுற அதே இமெயிலிருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைலில் வந்துட்டு யார் யாரெல்லாம் அதே இமெயிலை வச்சு சைன் இன் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஐடி ரிட்டர்ன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இத்தனை நாள் நீங்கள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. ஸோ கண்டிப்பாக ஐடி டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் வந்துட்டு யார் தான் வந்துட்டு ஏற்றி விளையாடுவாங்க, இத்தனை லட்சம் ரூபா போட்டு இந்த ஐடியை நல்லா லட்சமெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, ஒரு 10,000 to 20,000 போட்டு அந்த ஐடியை வந்து வளர்த்து வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த ஐடியை விட்டுட்டு பப்ஜி மொபைல் இண்டியா யார் ஏற்றுவாங்க? ஸோ அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா, கஷ்டப்பட்டு இத்தனை நாள் சேமித்து வச்ச இந்த ஒரு ஐடியை விட்டுட்டு யாராவது தேவையில்லாமல் போய் பிளேயர்ஸ் அன்னோன் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியன் வெர்ஷன் யாராவது விளையாடிட்டு இருப்பாங்களா? அப்படி விளையாடுறக்கு அவங்க விளையாடாமே இருந்துருவாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கே தெரியும் போது கண்டிப்பாக கிராஃப்டனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கிராஃப்டன் வர வர இப்போ எடுக்கிற எல்லா முடிவுமே சரியாக இருக்குது. ஸோ கரெக்டாக யோசித்து முடிவெடுக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் கோட்டை விடவே மாட்டாங்க. எப்படியாவது நம்ம ஐடியா திரும்பி கொண்டு வர வச்சதை தீருவாங்க நம்ம கிராஃப்ட். பல பேர் வந்துட்டு இன்னொரு டவுட் என்ன கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேர்ந்து விளையாடிக்க முடியுமா ப்ரோ? இப்போ வந்துட்டு பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன் அதுவும் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனும் வந்துட்டு சேர்ந்து விளையாடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. 100% முடியும். பிகாஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனாலையும் பப்ஜி மொபைல் கொரியன் வெர்ஷனாலையும் இவ்வளோ நாள் சேர்ந்து விளையாடிட்டு தான் இருந்தோம். ஆனால் கேம் ஃபார் பீஸில் விளையாட முடியல. பிகாஸ் வந்துட்டு அது பேரே வேறு, கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரே வேறு, அது சைனீஸ் வெர்ஷனு, சைனீஸால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூல்ஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பட் இந்த ஒரு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியன் வெர்ஷனும் இந்த ஒரு நேமுக்கு ஏற்ற மாதிரி தான்
கேஆர் வெர்ஷனோட நேம் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் கேஆர் வெர்ஷன் சொல்லிட்டு மாற்றி வச்சிருக்காங்க. இது பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா, அது பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் கொரியா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு நாளாக கண்டிப்பாக சேர்ந்து விளையாடிக்க முடியும். இது 100% உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியன் வெர்ஷனும் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் கொரியன் வெர்ஷனும் சேர்ந்து விளையாடிக்க முடியும். பட் குளோபல் வெர்ஷன் சேர்ந்து விளையாடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. குளோபல் வெர்ஷன் கொஞ்சம் டவுட் தான், பிகாஸ் அது வந்துட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் கிடையாது, அது பப்ஜி மொபைல். ஸோ அதனால் வந்துட்டு அது கூட இந்த பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் சேர்ந்து விளையாடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் கொரியன் வெர்ஷன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் கொரியன் வெர்ஷன் பிளேயர்ஸாக மாறிடுறாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியன் வெர்ஷன் வந்துட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவாக நாங்களும் மாறிட்டோம். நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடிக்கலாம், கொரியனும் இந்தியாவும் சேர்ந்து விளையாடிக்கலாம். பட் குளோபல் வெர்ஷனில் இருக்கக்கூடிய பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் அதை கூட சேர்ந்து விளையாடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக சேர்ந்து விளையாடிக்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அதோட பேரும் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல்னு மாற்றணும். ஸோ மாற்றுவாங்களான்னு தெரியல. பப்ஜிங்கிற பேரை அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கேஆர் வெர்ஷன் கூட சேர்ந்து விளையாடனாவே போதும். நம்மளோட ஐடி கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்தால் அதுவே போதும். ஸோ சேர்ந்து விளையாடுறதெல்லாம் மற்ற மேட்ரு, ஐடி மட்டும் திருப்பி வந்துட்டால் போதும். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க ஐடி வருமா வராதா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். 100% ஐடி வரும் நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்கள். ஸோ டாடா பை பை, சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.